அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் வளர்ப்பு பிராணிகள் குறித்து அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். நாய் வளர்ப்பு ஆர்வலர் மதன் ஜோஸ்வா நம்மளுடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மதன் ஜோஸ்வா அப்படின்னா நம்ம இந்த மருதாண்டக்குறிச்சியில் நிறைய பேருக்கு இது உடனே இங்கே வந்து சொல்லிடுறாங்க. அந்தளவுக்கு நீங்கள் இந்த வளர்ப்பு பிராணிகள் ஒரு ஆர்வலராக இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைப்பட்ட நாய்கள் இன ரக வகைகளும் நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதில் இப்போ குறிப்பாக முதல்ல உங்களை பற்றி அறிந்து கொள்வோம். உங்களோட பூர்வீகம் எதுங்க? என்னோடய பூர்வீகம் நேட்டிவ் திருச்சி தான் சார். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே உறையூரில். நான் அப்புறம் இங்கே 2003 எங்கள் வீடு கட்டினோம். அப்புறம் அப்படியே வந்தோம். அப்புறம் அப்பா அம்மா பிஎஸ்என்எல். அப்பா அம்மா ரெண்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அப்பா அம்மா ரெண்டுமே பிஎஸ்என்எல் ஒர்க் பண்ணாங்க. அப்பா இப்போ பாஸ்டாவே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இப்போ அம்மா மட்டும் இருக்காங்க. உடன் பிறந்தவங்க எத்தனை பேர்? என் கூட பிறந்தவங்க அக்கா ஒன்று, தம்பி ஒன்று. ஓஹோ. ரெண்டு பேர். உங்கள் வாழ்க்கை துணை என்ன பண்ணுறாங்க? என் ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க. எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. பெரியவன் 7th படிக்கிறான், சின்ன வந்து இப்போ 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். உங்கள் கல்வி? நான் பிகாம் முடிச்சிருக்கேன் சார். செயின்ட் ஜோசப்பில் பண்ணேன். ஒரு இளங்கலை பட்டதாரியாக இருந்து ஒரு கால்நடை பிரியரா, அதாவது வளர்ப்பு பிரியரா எப்படி அடியெடுத்து வைக்கிறீங்க? அதாவது சார், ஆரம்பத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது இது அப்பாட்ட இருந்து. அப்பா வந்து ஆரம்பத்து சின்ன வயசுலேருந்து என்னோட டாக் வீட்டில் இருந்தது. அப்படியே அப்போ பேர்ட்ஸு ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்கும். இது எல்லாமே அப்பாட்ட இருந்தது. அப்படியே நான் பார்த்ததில் அதை கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப அதை விட அப்பா வச்சிருந்த விட அப்போ ஒரு நாய் ரெண்டு நாய் தான் வீட்டில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீட்டில் ஒரு 15 நாய்கிட்ட வச்சுருக்கேன். எனக்கு என்ன டாகில் அந்தளவுக்கு ஆர்வம் வந்ததுனால. ப்ரீடு வச்சுருக்கீங்க? நான் இப்போ டார்மேனு, ஜெர்மன் செப்பர்டு, லேபு, பக்கு, ராஜபாளையம், இந்த ப்ரீடு வச்சுருக்கேன். இப்போ நம்ம உங்களோட இந்த வளர்ப்பு ஆர்வம் வளர்வதற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். ஏன்னா இப்போ உங்கள் வீட்டுக்கு வரும்பொழுதே ஒரு சின்ன ஒரு குறுங்காடில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபின்ச்சர்ஸ் இருக்குது, லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு கலர் ஃபிஷஸ் நிறையா இருக்குது, ஃபைட்டர்ஸ், அதே மாதிரி வெரைட்டிஸ் உள்ள டாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இப்போ அழகாக வந்து பக்கு உங்கள் மடியில் இருக்குது. இப்போ பக்டாக்கு பற்றி நம்ம பேசலாம். அழகாக இந்த பக்டாக்னாவே உங்களுக்கு இந்த முகம் சுருண்டு குட்டையாக உருண்டையாக வால் சுருண்டு இருக்கும். இது வந்து ஒரு அழகான ஒரு பெட் அனிமல். ஆமாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து இந்த அனிமல் எப்படி வளர்க்குறது எல்லாம் ஈஸியாக பக்டாவது? பக்கை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி சார். இது மெயினாக வந்து காம்பாக்டான வீட்டில் வந்து பெரிய நாய் வளர்க்க வேணாம், சவுண்டு ஜாஸ்தி இருக்காது. இதை பொறுத்தவரை இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறாங்க, சத்தம் ஜாஸ்தி இருக்காது. டாகும் க்யூட்டாக இருக்கும். ஒரு நாய் வச்சுருந்தாலும் உங்களுக்கு காம்பாக்டாக இருக்கும், ரொம்ப தொல்லாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இதுக்கு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா அளவு கொடுக்கணும், அது கொடுக்கணும், அந்த நியூட்ரிஷனாக கொடுக்கணும். இல்லை, வீட்டில் என்ன ஃபுட்டு போடுறீங்களோ அந்த ஃபுட்டு கொடுத்தாலே போதும். நார்மலாக இது இப்போ ஒரு குட்டிங்கிறது எவ்வளோ ரூபாய் வரும்? இன்னைக்கு வந்து 15,000 to 20,000 வருது சார். கெனல் கிளப் சர்டிஃபிகேட்டோடய கெனல், அதாவது கேசி கெனல் கிளப் ஆஃப் சர்டிஃபிகேட், கெனல் கிளப் ஆஃப் இந்தியாவோட சர்டிஃபிகேட்டோட வேணும் அப்படின்னா 25-30 வரைக்கும் போகும். வித்தவுட் பேப்பர் வந்து 15. நான் சொல்கிறேன் வித்தவுட் பேப்பர் 15,000, வித் பேப்பர். வித் பேப்பர்னா உங்களுக்கு தான். இது வந்து எந்த வயதில் இருந்து இதை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம்? பொதுவாக இப்போ ஒருத்தர் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 45 days பப்பி, அதாவது 45 நாளில் பப்பியில் நீங்கள் ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணணும்னு எடுங்க. ஓ, என்ன வேக்சின் போடணும்? அது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 days பப்பி டிபி போடுவாங்க. சரி. 45 days ப்ரைமரின்றது போடுவாங்க. சரி. 60 days பூஸ்ட்ரு. சரி. 3 months அப்புறம் தான் ஒரு நாயோட உடம்புல ரேபிஸ் வரும். 90 days அப்புறம் தான் உடம்புல ரேபிஸ் வரும். அந்த குட்டியில் நாய் கடிக்கிறதோ கடிக்கிறதெல்லாம் பிரச்சனை வராது. 90 days அப்புறம் ஒரு நாய் கடிச்சாதான் நமக்கு ரேபிஸ் வரும். அதனால 90 days அப்புறம் ரேபிஸ். ரேபிஸுமே ப்ரைமரி பூஸ்டரோ 2 தடவை போடணும். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். அப்புறம் டிவார்மிங். டிவார்மிங் வந்து சார் நம்ம ஃபஸ்ட்டு பப்பி போட்டு 18 days வந்து டிவார்மிங் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து 15 days ஒன்ஸ் பண்ணிடுவோம். அதாவது 2 months வரைக்கும். ஏன்னா அந்த குட்டிங்க கீழே போய் கண்டதை சாப்பிடும், பேப்பரை சாப்பிடும், இதை சாப்பிடும். அதனால் வந்து நாங்கள் டிவார்மிங் வந்து 15 days ஒன்ஸ் கொடுத்துருவோம். அதை பொறுத்தவரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 3 months ஒன்ஸ் டிவார்ம் கொடுத்தீங்க போதும். நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை பொறுத்திருக்கு. நீங்கள் வெஜிடேரியனாக வளர்த்தீங்கன்னா 6 months ஒன்ஸ் கொடுத்தா போதும். நான் வச்சு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 3 months ஒன்ஸ் அதை நீங்கள் இது பண்ணி தான். ஆமாம், டிவார்ம் பண்ணி தான். இப்போ இது எந்த வயதில் இது பருவத்துக்கு வரும்? முதல் பருவம் இது வரது பார்த்தீங்கன்னா 9 months வரும் சார். 8 months 9 months வரும். நம்மளோட நியூட்ரிஷன் பொறுத்து, அது கொடுக்குற சாப்பாடை பொறுத்திருக்கு. ஒரு சிலர் 7 months கூட வந்துடும். ஸோ அதோட நியூட்ரிஷன் லெவல்லாம் கூட இருக்கும்.
உடம்புல ஹெல்த்தாக இருந்துச்சுன்னா 7 மந்த்ஸில் வந்துடும். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா 9 மந்த்ஸில் வரும். ஆரம்பிக்கும் அதுலேருந்து 9th day 9th day பண்ணுவோம். அப்படி இன்கேஸ் 9th day இல்லைனா இதுக்கான செக்கப் ஒன்று இருக்குது, ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட்டுன்னு வாங்க, ப்ரொஜெஸ்டான் டெஸ்ட்டுன்னு வாங்க. அது நரம்பு கால்லேருந்து நரம்பில் பிளட் எடுத்து அது நம்ம பிளட் பேங்கில் கொடுத்து அந்த டெஸ்ட் பண்ணோம்னா அதோடய ப்ரொஜெக்ஷன் கருமுட்டை ஃபார்மேஷன் அதோட ஓவலேஷன் டைம் கரெக்டாக சொல்லிடுவாங்க. இன்றைக்கி கரெக்டாக இருக்கா, இன்றைக்கி இன்றைக்கி அந்த அந்த பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட் இந்த லெவலுக்கு மேலே இருக்கணும். அந்த பாயிண்ட் லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த லெவலை பார்த்துட்டு மேற்பேன். அந்த பாயிண்ட் லெவல் சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது போய் இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். ஸோ ஒரு சில நாய்க்கு வந்து கரெக்டாக வந்து 7th லேருந்து 9th டேயில் அந்த கருமுட்டை ஃபார்மேஷன் ஆயிரும் அப்படின்னு. ஒரு சில நாய்களுக்கு 14 டேஸில் ஆகும், அந்த பருவத்துக்கு வந்து 14 நாள் 15 நாள் ஆகும். அதுவும் அந்த கருமுட்டை ஃபார்மேஷனோட லெவல் மாறும். இன்கேஸ் அது 9th டேயில் மேட் பண்ணி குட்டி போடலன்னா நெக்ஸ்ட் டைம் நான் அந்த இதுதான் பண்ணுவேன், ப்ரொஜெக்ஷன் போட்டு தான் மேட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் அந்த ஜோடி சேர்த்ததுக்கு பிற்பாடு எத்தனை நாட்களுக்கு பிற்பாடு அது வந்து குட்டி போடும், எத்தனை குட்டி போடும்? சார் இப்போ பொதுவாக வந்து நம்ம கர்ப்பகாலன்றதுக்கு பார்த்தீங்கன்னா 58 லேருந்து 63 டேஸ் மேக்ஸிமம் 65 வரைக்கும் கூட போகும். 55 நாளில் போடக்கூடாது, 58 நாள் தாண்டும். 55 நாளில் ப்ரீ மெச்சூர் குட்டி ஆகணும். ஆமாம், 65 தான் கரெக்டு. இன்னொன்று இது மேட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரொஜெக்ஷன் டெஸ்ட் எடுத்து மேட் பண்ணால் குட்டி கவுண்டர் நிறையா வரும். ஏன்ட்ட இதோட அம்மா வந்து 11 குட்டி வரைக்கும் போட்டுரு. இது என்கிட்ட லாஸ்ட் டைம் 5-6 குட்டி போட்டது, ஆனால் வந்து இதோட அம்மா 11 குட்டி வரைக்கும் போட்டது. ஏன்னா என்கிட்டே மேல் இருக்கனால அது அது டைமிங்க்கு அதாவே மேட் ஆகி அப்படின்றப்ப அந்த இது ஓவலேஷன் கரெக்ட் டைமாக இருக்கிறது அந்த மேலுக்கு தெரியும். அதனால் அது தானாகவே மேட் ஆகிறனால உங்களுக்கு அந்த இது இதாயிரும். இன்னொன்று நீங்கள் மேட் பண்ணி கரெக்டாக 40 டேஸ்க்கு அப்புறம் தான் அதோடய வயிறு தெரியும். ஒரு சிலவங்க 20 டேஸ்லேயே கால் பண்ணுவாங்க, அது என்ன தெரிலங்க தெரில. 35 டேஸ் 40 டேஸ் தாண்டினா தான் அதோடய வயிறு தெரியும். அது இன்னொன்று ஹார்ட் பீட்டு வந்து பார்த்தீங்கன்னா பப்பிக்கு 35 டேஸ்க்கு அப்புறம் தான் இருக்கும். 35 டேஸ்க்கு அப்புறம் தான் பப்பியோட ஹார்ட் பீட் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ண போய் இந்த பப்பி இருக்கா கன்சீவாக தான் இருக்குன்னு செக் பண்ணோம்னா ஸ்கேன் பண்ணுறப்ப ஹார்ட் பீட் தெரியுது, 35 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு முன்னாடி தெரியும். இப்போ இதை வளர்க்குறோம், இதோட கர்ப்ப காலம் தெரிஞ்சுட்டோம், இதோட ஆயுள் காலம்னா எவ்வளோ நாள் இருக்கும்? இல்லை சார், நம்ம அதாவது சொல்லணும், நான்வெஜ் ஜாஸ்தி கொடுத்து வளர்த்தாங்கன்னா அது லைஃப் டைம் குறையும். 8லேருந்து 12 வருஷம் இதோட லைஃப் டைம், 8 வருஷத்துலேருந்து 12 வருஷம் வரைக்கும் இருக்கும். இப்போ நான் வீக்லி ட்வைஸ் மட்டும் கொடுத்து நான்வெஜ் வளர்த்தாங்க அப்படின்னா நாயோட லைஃப் 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக தாண்டிடும். இல்லை அப்படின்னா 8 இயர்ஸ் இப்போ இதாகலாம். இதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம கொடுக்கலாம் சார்? உணவுன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் இது இது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறப்பில் வந்து மெயினாக நம்ம டாக்கு பால் கொடுக்க மாட்டேன், தயிர் எவ்வளோ வேணால் நான் சேர்த்துக்குவேன். சூப்பு சாதம், முட்டை வேக வச்சு அதை சாப்பாடில் பிணைஞ்சு விட்டு முட்டை சாதம் வைக்கலாம். சூப்பு சாதம், சிக்கனு, சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு வெறும் சிக்கனாகவே வைப்பேன் நான், ஏன்னா நியூட்ரிஷன் லெவல் ஜாஸ்தி கிடைக்கும் அதெல்லாம் கொடுத்தோம்னா. அதாவது சாப்பாட்டில் போட்டு வைக்கிறத விட இப்போ சிக்கன் நான் வாங்குறேன்னா ஒரு நாளைக்கு 7 கிலோ வாங்குவேன், இதுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கிலோ கணக்கு. அது அப்படியே வேக வச்சு 1/2 கிலோ வந்து அப்படியே வச்சுருவேன் சிக்கன் வேக வேக வேக. ஒரு சிங்கிள் டாகுக்கு அதாவது பக்குக்கு 1/2 கிலோ, பெரிய டாகுனா 1 kg அந்த மாதிரி மாறும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய அம்சம்னா என்னெல்லாம் நம்ம கவனிக்கணும், ஒரு பக் டாக் வளர்க்குறதுல என்னெல்லாம் கவனிக்கணும்? ஸோ இதில் வந்து மெயின் அந்த ஐ டிஃபெக்ட் வரும். சரி, கண்ணில் வந்து இந்த செடி இந்த இதில் உரசினாலோ அப்படியே வெள்ளையாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகி கண்ணையே எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அதை மட்டும் நம்ம தெளிவாக எப்போதுமே பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கண்ணில் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஆச்சுன்னா வெள்ளையாயிரும், ஆரம்பத்துலேயே அதை பார்த்துட்டாங்கன்னா அதை க்ளியர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த சுருக்கத்துலலாம் ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வரும், இந்த சுருக்கத்துலலாம் எடுத்து அவங்க வந்து ஈர துணியை வச்சு தொடச்சிடணும். ஆமாம், அழுக்கெல்லாம் ஃபார்ம் ஆகி ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஆகி மூஞ்சே இதாயிரும். ஸோ அதெல்லாம் இருக்குது, அதில் மெயினாக பார்க்கணும். டிவார்மிங் கரெக்டாக பண்ணணும், டிவார்மிங் வந்து கரெக்டாக வெயிட் செக் பண்ணி பண்ணணும். 10 கிலோவுக்கு ஒரு மாத்திரை டிவார்மிங் பொறுத்தவரை. இப்போ நார்மலாக ஒரு பக் வந்து 12-15 kg வரும், 10-15 kg. ஸோ 1.5 மாத்திரை அது போடுறப்ப பேண்டா புருசோல்னு ஒரு மாத்திரை இருக்குது, அது போட்டு தான் போடணும். ஏன்னா பேண்டா புருசோல் வந்து வயிறு புண்ணாகாமல் பார்த்துக்கிறது. இன்கேஸ் நம்ம நல்ல டோஸ் ஹெவியாக போனாலும் வயிறு புண்ணாகாது. ஓகே, அதனால் வந்து இந்த டோஸ் ஹெவியாக இல்லாமல் பார்த்துக்கணும். இந்த பேண்டா புருசோல் டேப்லெட் போட்டு தான் நீங்கள் டிவார்ம் பண்ணணும் பொதுவாக. ஏன்னா இங்கே அது மாதிரி பண்ணுறதில்ல, டிவார்மிங் தான், டிவார்மிங் டேப்லெட் போட்டுறாங்க. எக்ஸஸாக போச்சுன்னா வயிறு ஃபுல்லாக புண்ணாயிரும், நாய் 4 நாள் சாப்பாடு எடுக்காது. இன்னொன்று, டிக்ஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறாங்க. டிக் இன்ஃபெக்ஷன்ன்றது மோசமானது. டிக் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஒரு டாகை காப்பாற்றுறது கஷ்டம்.
நோஸில் ப்ளீடிங் ஆகும், எங்கே காயம் இருந்தாலும் ப்ளீடிங் ஆகும், டிக்குனால வருது, உனினால வருது அந்த இன்ஃபெக்ஷன். அந்த இன்ஃபெக்ஷன் வராமல் மெயினாக பார்த்தோம். இல்லை என்ன, நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு தடவை குளிப்பாட்டணும், ஷாம்பு போடலாமா இல்லை? வீக்லி ஒன்ஸ் சார், வீக்லி ஒன்ஸ் குளிப்பாங்க, டாக்லாம் டெய்லி குளிப்பாட்டணும் இல்லை, வீக்லி ஒன்ஸ் நம்ம குளிப்பாட்டினா போதும். நார்மல் ஆலிவரா ஷாம்பு இருக்குது, டாக் ஷாம்பு விற்கிது, அதை நீங்கள் போட்டே குளிப்பாட்டலாம். அப்போ இப்போ உங்களோட இந்த ஒரு அறிவுரை இருந்தால் மேக்ஸிமம் நம்ம ஒரு பக்டாக வந்து தாராளமாக ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். மற்ற பெரிய வெரைட்டியை கம்பேர் பண்ணுறது இது ரொம்ப ஈஸியான வெரைட்டி. பொமேரியன் வெரைட்டி ரொம்ப ஈஸியானது. பொமேரியன் கூட முடி நிறையா இருக்கும், உனி வந்துட்டால் தெரியாது, நிறையானால் தான் தெரியும். இதுக்கு அந்த பிரச்சனை கிடையாது, உனி வந்துட்டாலும் டக்குன்னு பார்த்துடலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி. இன்னொன்று, வீட்டில் உள்ளவங்கள்ட்ட ரொம்ப கேரிங்காக இருக்கும், ரொம்ப அறிவான நாய். இந்த நாய் வளர்க்குறதுனால என்ன பெனிஃபிட், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? சார், டாக் வளர்க்குறதுல என்ன பெனிஃபிட்னா, நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியே இருந்து வந்தாலுமே நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ வீட்டில் வந்து டாகை பார்த்துட்டோம், நம்மள்ட்ட அது விளாட்றப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறையும். அதுகிட்ட ஒரு 5 நிமிஷம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே அந்த ப்ரெஷர்லாம் அப்படியே ரெடியூஸ் ஆகணும். வைங்களேன், எனக்கு இப்போ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நான் வீட்டுக்குள்ளே வரேன், என்கிட்ட ஒரு 4-5 நாள் வந்து விளாட்றதுன்னா அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே குறையும். ஃபிஷ்ஷு பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் குறையும் நமக்கு, அது ஒரு பெனிஃபிட். இதில் மெயினாக டிஸ்அட்வான்டேஜ்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வந்து அக்கம் பக்கத்தில் சவுண்டு கவுண்ட் இருந்து அவங்களுக்கு எதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் தான் அந்த பிரச்சனை இந்த பக்கில் வராது. மற்றபடி இது நம்ம இது ஸ்டூலிங்லாம் கரெக்டாக வெளியே கொண்டு போய் பண்ணிட்டாங்கனாலும் பிரச்சனை இல்லை. பாத்ரூம் யூரின் வந்து வெளியே போகிறது பழகிக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அது வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அது ஒரு நமக்கு இதாக இருக்கும். ஆமாம். இன்னொன்று, சின்ன வயசுலேருந்தே என் வீட்டில் டாக் இருக்குது, இதில் எனக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷனோ எதுவுமே வந்தது கிடையாது. அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு வந்து இது பண்ணிக்கும், ஏற்றுக்கும். அந்த சின்ன வயசுலேருந்து இருந்தனால அதோட ரெசிடென்சி பவர் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வந்து நமக்கு இதனால் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வருது, வீசிங் ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. பக் வகை இன வகை நாய்களை பற்றி நாம் அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமேசான் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாய் வளர்ப்பு ஆர்வலர் நம்ம ஜோஸ்வா, மதன் ஜோஸ்வா, மதன் ஜோஸ்வாவுடன் விஜயகுமார்